இன்றைக்கு நமக்கு முன்பாக எத்தனையோ சவால்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், எத்தனையோ கேள்விக்குறிகளோடு நாம் காணப்படுகிறோம். நாம் என்ன செய்வதென்று கலங்கி நின்ற வேளையிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். ஏசாயா 45:2, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நமக்கு முன்பாக ஏராளமான காரியங்கள், தேவைகள் நிறைந்த பிரச்சனைகளோடு, குழப்பங்களோடு காணப்படுகிறோம். கலங்கி தவிக்கிறோம். மகனே, மகளே, கலங்காதே, திகையாதே, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வேதாகமத்தில் தேவன் மோசேயை பார்த்து, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னார். கர்த்தருடைய தாசனாகிய மோசேக்கு முன்பாக கடினமான பாதைகளை கடக்க வேண்டிய சூழ்நிலை. இந்த கடினமான பாதைகளிலும் கர்த்தரின் சமூகம் மோசேக்கு முன்பாக சென்று கோணலான பாதைகளை செவ்வையாக மாற்றி கொடுத்தார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் மத்தியில், தோல்விகள் மத்தியில் கர்த்தர் நம்மோடு கூட துணையாய் இருந்து நம்முடைய எல்லா நேரங்களிலும் நாம் சோர்ந்து போகாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்வார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருந்த செங்கரலை இரண்டாக பிளந்த தேவன், யோர்தானை பின்னிட்டு போகச் செய்கிற தேவன், இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை அவன் நமக்கு முன்பாக சென்று எல்லா கோணலான பாதைகளை செவ்வையாக மாற்றி, நம் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் மாற்றி நம்மை மகிழ்ச்சியான பாதையில் நடத்தி செல்வார். ஜெபிப்போமா. அன்புள்ள தகப்பனே, நீர் எங்களுக்கு முன்பாக சென்று கோணலான பாதைகளை செவ்வையாய் மாற்றித்தரப் போகிற உம்முடைய மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆமீன்.